நல்லது செய்யற பாக்டீரியாக்கள் வைரஸ்கள் கோடிக்கணக்கில் ஏற்கனவே நமக்குள்ள இருக்கு. இந்த கரோனாவும் வந்து அது பாட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு நம்மளோட இம்யூன் சிஸ்டம் அதை வந்து ரொம்ப சேட்டை பண்ணாம பார்த்துட்டு அது பாட்டு போயிருக்குன்னா அதை விட நமக்கு ஒன்றும் வேற ஒன்றும் தேவையில்லை. வி கேன் பி எ ஹோஸ்ட் ஃபார் தட் வைரஸ் ஆல்சோ. அப்படி இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து நல்லா இருக்கணும். அதுக்கு நான் சொன்ன மாதிரி முதல் விஷயம் இந்த சுக்கு மல்லி காஃபி, ரெண்டு விஷயமா வச்சுக்கலாம். காலையில இஞ்சி எலுமிச்சம்பழம் போட்டு ஒரு ஜூஸ், ஒரு 5 ml இஞ்சி சாறு, 5 ml எலுமிச்சம்பழ சாறு, ஒரு 150 ml வெது வெதுப்பான வெந்நீர், அதை குடிச்சுக்கோங்க காலையில. இரவு ஒரு சுக்கு மல்லி காஃபி. ஒரு 11 மணிக்கு வேலை செய்து கொண்டிருக்கும் போது ஏதாவது குடிக்கணும்னு இருந்தா முடிஞ்சா நெல்லிக்காய் ஜூஸ் வீட்டுல இருந்தே அடிச்சு எடுத்துட்டு போயிருங்க. ஒரு நெல்லிக்காயோ ரெண்டு நெல்லிக்காயோ அடிச்சு ஜூஸ் எடுத்து குடிச்சிருங்க. வாரத்துக்கு 2-3 நாள் கொஞ்சம் போல நிலக்கடலை பருப்பு சாப்பிடுவோம், இல்லைன்னா கொண்டக்கடலை சுண்டல் சாப்பிடுவோம். என்ன சார் இதுல எல்லாம் என்ன இருக்கு அப்படின்னா பாருங்க, இந்த நோய் காப்பு 3.0ல இன்றைய கரோனாவுக்கு எதிரான நமக்கு நோய் காப்புக்கும் என்ன தேவை அப்படின்னா, முக்கியமா ஜிங்க், புரோட்டீன், விட்டமின் சி, விட்டமின் டி, இந்த 4 நல்லா இருக்கணும் அப்படிங்கிறான். எல்லா மக்களுக்கும் இந்த தொற்று பெற்ற அத்தனை மக்களுக்கும் உலகம் முழுக்க கொடுக்கக்கூடிய சப்ளிமெண்ட் இந்த 4 தான், ஜிங்க் டேப்லெட், விட்டமின் சி டேப்லெட், விட்டமின் டி டேப்லெட். இப்ப நான் சொன்னது இந்த 4 உள்ளடக்கிய நம் கூட்டு நம்மளுடைய வீட்டு பலகாரம் தான். இந்த இஞ்சி எலுமிச்சம்பழ சாறு குடிச்சோம்னா அந்த எலுமிச்சம்பழத்துல இருக்கிற விட்டமின் சி அது வந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கும். மத்தியானம் ஒரு 11 மணிக்கு சாப்பிட சொன்ன அந்த நெல்லிக்காய், ஏன் நெல்லிக்காவை சொல்றேன்னா இன்னைக்கும் வந்து ஒருவேளை அதிகமான ஔவையார் இருக்காங்கன்னு வச்சுக்கோம், அதிகமான வந்து இன்னைக்கு ஔவையாரை பார்த்து எம்மா ஔவையாரு நீ கொஞ்சம் வயசானவங்க, தமிழ் மூதாட்டி, பிரமாதமா நிறைய வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, ஆனா அந்த கரோனா கொஞ்சம் வயசானவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அதுக்கு, அதனால நீ நல்லா இருக்கணும்னா இந்த நெல்லிக்காய் நீ சாப்பிடு அப்படின்னு தான் சொல்லி இன்னைக்கும் நெல்லிக்காய் தான் கொடுத்துருப்பாரு அதிகமா. ஏன்னா ஒரு நெல்லிக்காய் 2 ஆரஞ்சு பழத்தையும் கொடுக்கும். நீங்க வந்து நெல்லிக்காயுடைய விட்டமின் சி கண்டென்ட் எவ்வளவு போய் படிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு தேவையான விட்டமின் சி அளவை பாருங்க, ஒரு நாளைக்கு தேவையான ஒட்டுமொத்த விட்டமின் சி அளவை ஒரே நெல்லிக்காயில நம்ம பெற முடியும். சார் நான் சாப்பிட்றேன் சார், ஆனா நல்லா நெல்லிக்காயை வேக வச்சு நிறைய எண்ணெய் விட்டு மிளகாத்தொ பொடிலாம் போட்டு அப்படியே சக்க சவே ஆக்கி ஊறு ஆக்கி அதை போட்டாது அப்படின்னா நம்மளை விட முட்டாப்பே உடனே கிடையாது. நெல்லிக்காயினுடைய முழு பலன் வேணும்னா அப்படியே சாறை எடுத்து குடிங்க, இல்ல சவைச்சு சாப்பிடுங்க. நோய் எதிர்பார்க்கலுக்கு நம் கை கண்ட கனி அப்படின்னா அது நெல்லிக்கனி தான். வேறு பழங்களும் எடுத்துக்கொள்ளுங்க, மாதுளை எடுங்க, வாழைப்பழம் எடுங்க, கொய்யாப்பழம் எடுத்துக்கோங்க, சிகப்பு கொய்யாப்பழம் எடுத்துக்கொள்ளுங்க. இது எல்லாமே எதிர்பார்க்கலை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். தனியா இருக்கு இல்லையா நம்ம கொத்தமல்லி விதை, அந்த கொத்தமல்லி விதையில இருக்கக்கூடிய தைமோகைன் அப்படிங்கிற அந்த ஒரு டெர்பினாய்டு, அதுல இருக்கக்கூடிய மனம் தரக்கூடிய ஒரு பொருள் கரோனா வைரஸ் ஸ்பைக் புரோட்டீன் அட்டாச் பண்ணது, இதுல ஆராய்ச்சி பண்ணுறாரு கொத்தமல்லி விதைக்கு சொல்லியிருக்காங்க. அதுல சேர்க்கிற இஞ்சி இருக்கேன், இஞ்சி துண்டு, அந்த இஞ்சி துண்டு வந்து ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சினன்சியல் வைரஸ் வாங்க, அதாவது இன்ஃபுளுன்ஸெல்லாம் வருது இல்லையா நம்ம தும்மல் சளி இது மாதிரி மூக்கடைச்சி நீர், அது கொடுக்கக்கூடிய வைரஸை இஞ்சி கட்டுப்படுத்துங்க. நம்ம சுக்கு பத்து மேல போடுறது, இஞ்சி இடிச்சு சாறு குடிக்கிறது, சுக்கு மல்லி கஷாயம் போடுறது, இது எல்லாம் ஆன்டி வைரல். முன்னாடி சொன்னா இதெல்லாம் சாப்பிட்டா நல்லா வயிறுக்கு நல்லா இருக்குங்க, கேஸ் நல்லா பிரியுங்க, டைஜஷன் நல்லா இருக்கும், மறுநாள் காலையில டாய்லெட் நல்லா போகும்பாங்க. அது மட்டும் கிடையாது, எத்தனையோ கொடிய வைரஸ்கள்ல இருந்து அது நம்மை காப்பாற்றி கொண்டிருந்திருக்கிறது. நிலக்கடலை ஏன் ரொம்ப முக்கியமா சொன்னோம்னா, நிலக்கடலையில புரதச்சத்து நம்மளுக்கு கிடைக்குது, ஏன்னா புரோட்டீன் தான் நம்மளுடைய இம்யூன் பில்டர்ஸ், புரோட்டீன் நல்லா எடுத்தாதான் நம்மளுடைய நான் சொன்னேன் அந்த இனேட் இம்யூன் சிஸ்டம் நல்லா இருக்கும். நிலக்கடலையில கூடுதல் என்னன்னா அதுல ஜிங்க் இருக்கு, செலினியம் இருக்கு, அதுவும் சேர்ந்து நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும், அதுவும் நம்முடைய ஒரு எதிர்பார்ச்சலை மிகச்சிறப்பாக வைத்துக் கொண்டு இந்த கரோனாவுக்கு எதிரான ஒரு போராட்டத்துக்கு உதவி செய்யறதா. மேலும் பல மருத்துவ குறிப்புகளை சிறந்த மருத்துவர்களிடமிருந்து பெற ஹெல்த் பாஸ்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, ரெகுலர் நோட்டிபிகேஷனுக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. மேலும் பல உடல்நல குறிப்புகளை பெற ஹெல்த் பாஸ்கெட் சமூக வலைதளங்களோடு இணைந்திருங்க. Protect yourself from the COVID-19 pandemic by building your immune system. Let us join hands to make the world healthy.